வணக்கம். நம்ம விராட் கோலி, ரோஹித் சர்மா இவங்க இரண்டு பேருமே சிறந்த பேட்ஸ்மென்கள் மட்டும் கிடையாது, சிறந்த மா மனிதர்களும் தான் அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு நேற்று இந்தியா பாகிஸ்தான் ஆட்டம் நிறைவடைஞ்சு நம்ம இந்தியா ஜெயிச்சதுக்கு அப்புறமா போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷன் ஏரியாவில் ஒட்டுமொத்த பாகிஸ்தான் அணியின் பிளேயர்கள், ஏன் மைதானத்தில் இருக்கிற ரசிகர்கள் உட்பட எல்லாருமே மிரண்டு போகக்கூடிய அளவுக்கு யாராலையுமே அவ்வளவு சுலபமாக செய்திட முடியாத ரொம்ப பெரிய ஒரு விஷயத்தை அசால்ட்டாக ரோஹித் சர்மா, விராட் கோலி இரண்டு பேருமே செஞ்சிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையே நடந்த சூப்பர் ஃபோர் சுற்று. இந்த மிக முக்கியமான மேட்ச்ல கிட்டத்தட்ட 2 நாட்கள் இந்த கொழும்போ கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் மேட்ச் முழுசாக நடந்திருக்கு. இப்படி இருக்க இந்த 2 நாட்களும் பிளேயர்கள் மைதானத்தில் நின்று அதிகமாக விளையாண்டுருக்காங்களா, இல்லை கிரவுண்ட் ஸ்டாஃப் மழையால் அவங்க மைதானத்தை மீண்டும் சீரமைக்கக்கூடிய வேலையில் ஈடுபட்டாங்களா அப்படின்னு கேட்டால், பிளேயர்களை விட கிரவுண்ட் ஸ்டாஃப் அவங்க தான் கிட்டத்தட்ட 2 நாட்கள் இரவு பகல் பாராமல் மைதானத்தில் கிட்டத்தட்ட 24 மணி நேரமும் கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க. ஸோ மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாருமே இவங்களை மறந்து போயிருக்கலாம், ஆனால் ரோஹித் சர்மா, விராட் கோலி இரண்டு பேருமே மறக்காமல் கிரவுண்ட் ஸ்டாஃப்ஸ் அவங்க எல்லாருமே கண் கலங்கக்கூடிய அளவுக்கு ஒரு ரொம்ப பெரிய விஷயத்தை செஞ்சிருக்காங்க. அதாவது நம்ம எல்லாருமே இதுவரைக்கும் போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷனில் மேன் ஆஃப் த மேட்ச் விருது வாங்கலவங்களுக்கு காசு கொடுத்துருக்காங்க, இல்லைனா அதிக சிக்ஸர்கள் சூப்பர் கேட்ச் இந்த மாதிரி அதிசயமான சம்பவங்களை செஞ்சவங்களுக்கு கௌரவிச்சு காசு பணம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஆசிய கோப்பை ஆட்டங்களில் முதல் முறையாக ஜெயிக்கிற அணிக்கு அதிகப்படியான பணத்தை நம்ம ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் இப்போ கொடுத்துக்கிட்டு வராங்க. அந்த வகையில் ஒரு மேட்ச் நடந்துச்சுன்னா அதன் மூலயமா பிளேயர்களுக்கு ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் கொடுக்கக்கூடிய பணம் மட்டுமே சூப்பர் கேட்ச் பிடிச்சவங்களுக்கு $3000, அதிக சிக்ஸர்கள் அடித்த பிளேயர்களுக்கு $3000, மேன் ஆஃப் த மேட்ச் பிளேயருக்கு $5000. இது எல்லாத்த விட ரொம்ப பெரிய விஷயமா மேட்ச் ஜெயிச்ச அணிக்கு $15,000. ஸோ ஆக மொத்தம் ஒரு மேட்சுக்கு $26,000 பரிசு தொகையாக தற்போது ஒவ்வொரு மேட்சுக்கும் ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்க நேற்று ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா விராட் கோலி அவர் மேன் ஆஃப் த மேட்சாக விருதா வாங்கியிருந்த அந்த $5,000, அதுக்கப்புறமா வின்னிங் டீமுக்கு ரோஹித் சர்மா அவர் கையில் கொடுக்கப்பட்டிருந்த $15,000, இந்த இரண்டையுமே கடந்த 2 நாட்களாக இந்த மேட்ச் நடக்கணும் அப்படின்னு கிரவுண்ட் ஸ்டாஃப் அவங்க எல்லாருமே உழைச்ச அந்த கிரவுண்டு ஊழியர்களுக்கு அவங்களுக்கு இந்த பணத்தை இனாமா ரோஹித் சர்மா, விராட் கோலி இரண்டு பேருமே கொடுத்துருக்காங்க. இதை சற்றே கொஞ்சமும் எதிர்பார்க்காத கிரவுண்ட் ஸ்டாஃப் எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சு நெகிழ்ச்சியுடன் அந்த பரிசு தொகையை அவங்க வாங்கிக்கிட்டாங்க. அதே போல இந்த சம்பவத்தை மிரண்டு போய் பார்த்தது ஒட்டுமொத்த மைதான ரசிகர்கள் மட்டும் கிடையாது, பாகிஸ்தான் அணியின் ஒட்டுமொத்த பிளேயர்களும் விராட் கோலி, ரோஹித் சர்மா இரண்டு பேருமே பரிசு பணத்தை கிரவுண்ட் ஸ்டாஃப் அவங்களுக்கு கொடுத்தது பாகிஸ்தான் அணியின் பிளேயர்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு அதிர்ச்சியான ஷாக்கிங் ரியாக்ஷன் தான் அவங்க கிட்ட இருந்து இருந்தது. அந்த வகையில் மீண்டும் விராட் கோலி, ரோஹித் சர்மா இரண்டு பேருமே சிறந்த பிளேயர்கள் மட்டும் நாங்கள் கிடையாது, சிறந்த மனிதர்கள் அப்படிங்கிறத இந்த செயல் மூலமா நேற்று ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்காங்க. இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.